வணக்கம். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது மாவட்ட செய்தியாளர் சரவணன். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனை முன்னிட்டு புல்வெளி மைதானத்தை சீரமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றான நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் முதல் சீசனாகவும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் இரண்டாம் சீசனாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பூங்காக்களை தயார் செய்து வருகின்றனர். மேலும் உதகையில் செப்டம்பர் மாதம் முதல் இரண்டாவது சீசன் துவங்கி உள்ளதால் பூங்காக்களில் வளர் நாற்றுகள் நடவு செய்யும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மற்றொரு பகுதியாக பூங்காவில் அமைந்துள்ள புன்வெளி மைதானத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.